அரங்கரம் அடியேனும் ஓ மகத்திஷாய நம அரங்கமுருகா நிடுது திருவடி சரணம். திருக்குறள் நட்பாராய்தல். மறுவுக மாசற்றா கேண்மை ஒன்றியிருத்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு. மாசற்ற பெரியோர்களின் நட்பினை எந்த பொருளை கொடுத்தாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். உரிமை இல்லாதவரது நட்பை ஒரு பொருளை கொடுத்தாவது விலக்கிக் கொள்ள வேண்டும். தூய அறிவும் தூய அன்பும் உடையவர் மாசற்ற பெரியோர் ஆவார் என்ற ஆறுமுக பெருமானே. அகத்திய பெருமானே, கும்பமுனியே, குருமுனியே, பரிபூரணமானவரே, அனுபூதி பெற்றவரே, தள்ள வேண்டியதை தள்ளி பெற வேண்டியதை பெற்று வாழ்வது சிறப்பு என்ற மகா சித்த ஞானி தவயோகி தவராஜ சிங்கம் அகத்தீஸ்வரா, வாழ்க உமது திருவடி. தங்களை வணங்குவதில் பெருமையும் பணிவதில் மகிழ்வும் கொள்கின்றோம் எம் தந்தையே. அறம் தலைக்கும் ஆறுமுகன் பாதம் போற்றி. அறம் ஒருவனுக்கு தழைக்க வேண்டுமென்றால் ஆறுமுகனின் பாதத்தை போற்ற வேண்டும். மனிதனுக்கும் மகானுக்கும் உள்ள வித்தியாசம் யாத ஐயனே? ஞானிகள் தன்னை எப்போதும் பின்னால் நிறுத்திக் கொள்வார்கள், ஏனெனில் அவர்களுக்கு தன் இணைப்பு இல்லாது இருக்கும். அதனால்தான் மற்ற உயிர்கள் எல்லாம் அவருடைய பெருமையை உணர்ந்து தொழும். பாந்தர்கள் எப்போதும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வார்கள், தன்னை பற்றியே பெருமிதம் அதிகமாக இருக்கும். எதை போல உயர்ந்த குணமாக இருக்க வேண்டும் ஐயனே? நீர் போல இருக்க வேண்டும். எதனுடனும் அது போட்டி போடாது. எல்லா உயிர்களுக்கும் பொருள்களுக்கும் நன்மை செய்யும் நீரின் குணம் மிக உயர்வானது. ஐம்புலன்கள் எத்தகையது ஐயனே? புலன்களும் உணர்வுகளும் ஒரு சமயத்தில் நம்மை சீர்குலைய செய்துவிடும். அதனால் ஞானிகள் அதை அறிந்ததால் புலன்களின்படி நடக்காமல் அறிவின்படி நடந்தார்கள். உண்டு என்பதற்கும் இல்லை என்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது என்று நினைக்கின்றாய்? அதுபோலதான் நன்மை என்பதற்கும் தீமை என்பதற்கும். அறத்தோடு வாழும் மாந்தர்களை பார்த்து உலக மக்களின் சிந்தனை வேறு விதமாக உள்ளது ஐயனே. ஆமாம், மாறுபட்டதாகவே கருதுவார்கள், அல்லது முட்டாள்தனமாக கூட எண்ணுவார்கள். எப்போதும் சோதனையின் முடிவிலோ தேர்வின் முடிவில்தானே தேர்ச்சி வெற்றி உண்மை புரியும் அப்பனே. மாந்தர்களின் பெரிய குற்றம் எது ஐயனே? மாந்தர்கள் ஆசைப்படுவதை தேடிக்கொண்டே இருப்பதை விட பெரிய குற்றம் வேறு எதுவும் இல்லை அப்பனே. பெரிய துயரம் மனநிறைவை அறியாமல் இருப்பது ஒருவனுக்கு பெரும் துயரத்தை கொடுக்கும். மிகுந்த கேடு எது ஐயனே? பேராசைக்கு இடம் கொடுப்பதை விட பெரிய கேடு இருக்கிறதா என்ன? மன நிம்மதி எப்போது இருக்கும் எம் தந்தையே? மன நிறைவை அறிகின்ற மனம், கருணையோடு கூடிய அன்பு, தூய அறிவு மன நிம்மதியுடன் இருக்கும். மனிதனை காப்பாற்ற முடியாத தருணம் எது ஐயனே? தனது வாயை எதற்கும் அதிகமாக பயன்படுத்துபவனையும் தான் செய்யும் காரியங்கள் நன்மை இல்லாததாகவும் இருப்பின் அத்தகையவனை காப்பாற்ற முடியாது எந்தவித தருணத்திலும். சைவ உணவை உண்ணவும் இனிமை கலந்த நல்ல சொற்களை பேசுதலும் அறச்செயல்களை செய்வதாலும் அவனை காக்க வேண்டுமென்ற அவசியம் இறைவனுக்கோ மகான்களுக்கோ இல்லை. ஏனெனில் அவனது நற்செயல்களே பண்புகளே அவனை காக்கும் அப்பனே. உண்மையை மெய்ஞானத்தை தெரிந்து கொண்ட ஞானிகள் அதிகம் பேசுவதில்லை, உணர்வுகளுக்கு கதவை திறப்பதில்லை. அதனால் அவரது தீயது எதுவும் அணுகுவதில்லை. உலகம் மதிக்கப்படுபவராகவும் போற்றப்படுபவராகவும் இருக்கின்றார். வேலோடு நிற்பான், கோலோடும் நிற்பான் எமது அப்பன் ஞான பண்டிதன். யாருக்கு எதன் மூலம் அருள் பெற வேண்டும், தண்டனை பெற வேண்டும் என்று அவரவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் என்று. முருகா, அகத்தீஸ்வரா, மெய்ஞான மூர்த்தியே, அற்புதம் அற்புதம் ஐயனே, நன்றிகள் பல கோடி எமது தாயே, எமது தந்தையே. ஓம் சரவணஜோதியே, நமோ நம. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.